செய்கிறவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சக மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நான் ஞானப்பிரவசம் சென்னை திருவெறும்பூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு நான் ஒரு 7 தலைப்பில் சுருக்கமாக சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஜோசியம் பற்றிய அபிப்பிராயம். ஜோசியன்றது என்ன, இவ்வளோ நாள் நினச்சேன்னா அது வந்து ஜோசியன்றது உண்மை, அது சொல்கிற ஆளுங்க தான் சரியில்லை, தப்பு தப்பாக சொல்கிறாங்க, அதை பற்றி ஏமாற்றி பழிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால. பட் ஆனால் அதுக்கான ஒரு தேடல் இருந்துனே இருந்தது எனக்கு. தனுசு ராசி மூல நட்சத்திரம் கேது, அதனால் நான் எங்கே எந்த நோக்கத்துக்காக பிறந்தேன்னு அப்போ ஒரு தெரிஞ்சுது. ஆனால் நான் முதல்ல நான் நாத்திகனாக தான் ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு இப்போ ஏஎல்பியோட பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி எனக்கு ஒரு காலத்தில் நான் ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன். அதில் வந்து நான் கடவுள் நான் கடவுள் ஏன் இன்னும் இறக்கவில்லை ஒரு புத்தகம் படித்தேன். அதுலேருந்து நான் நாத்திகமாக பகுத்தறிவாக மாறினேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இருந்த சில கஷ்டமான அனுபவங்கள்லாம் ஆத்திகமாக மாறினேன். இப்போ ஜோசின்றதை பார்த்து வரும்போது சொல்கிறாலும் சரியில்லைன்னு நினச்சிருந்தாலும், இப்போது சமீபம் ஒரு 6 வருஷமாக அந்த பொண்ணு ரெண்டாவது அலைன்ஸுக்காக பொண்ணு பார்த்துட்டுருக்கு. அப்போ அதில் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஜோசியம் என்ன தனுசு ராசி முடிச்சு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. இல்லை மேம் நட்சத்திரனாலே வேணாம்னாங்க. நான் சொல்லுவேன், நட்சத்திரன்றது ஜோசின்றது கண்ணுக்கு தெரியாத விஷயம், கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் ரிஜெக்ட் பண்ணுங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க, நல்ல பையன் நல்ல குடும்பத்து பையனா இந்த மாதிரி வச்சு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவேன் நான். ஆனால் அதை பற்றி அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை என்னை ஒரு அலையன்ஸ் பேசும்போது தமாஷா, நீ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாங்க, என்ன ஸ்டார்னு கேட்டாங்க, நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. அது அப்படி அந்த அளவுலாம் எதிர்பார்க்கல, எங்கள் சாதாரண அளவில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த மாதிரி ஜோசியம் ஜாதகத்தை வச்சு நிறைய ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ நான் அப்போ என்ன பல இடத்துல என்ன சொல்லுவேன், நீ ஒரு ஜோசி ஒரு ஜாதகத்தை ஒரு மூணு பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஜோதிடர்கிட்ட 3 பேர் 3 விதமாக சொல்லுவாங்க, யாருமே ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்போ நீ எதை ஏற்றுப்பீங்க, நம்ம வாழது வாழது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இப்போ அதை பற்றி அபிப்பிராயத்தில் இருக்கும்போது, இப்போ நான் ரொம்ப வருஷமாக வாழ்க்கையில் அந்த சமீபமாக 2 3 வருஷம் நடந்த கசப்பான அனுபவங்களில் யூடியூப்பில் நான் நிறைய ஜோசியெல்லாம் பார்த்துன்னே இருந்தேன். அப்போது ஏன் எனக்கு இந்த முறை நடக்குது, ஏன் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ படிப்பு படித்தும் எனக்கு நிரந்தரமாக வேலை அமையலை, என்னால் நிறைய சம்பாதிக்க முடியல, ஏன் 5 வருஷமாக ஒரு படிப்பு முடிக்க முடியல, ஏன் 3 வருஷம் நிற்க முடியல, நிறைய கேள்விகள் இருந்தே இருந்தது. அது தேடினு இருக்கும்போது ஏஎல்பி ஜோசியும் பார்த்தேன். அப்போது ஐயா உங்கள்கிட்ட தான், உங்கள் மூலமாக தான் நான் சென்னை போரூரில் நடந்த அந்த பார்வதி கலா ஹோமம் சுயம் அந்த ஹோமத்தில் கலந்து நான் வந்தேன். அப்போ கூட ஒரு 1500 பணம் கேட்டீங்க. பட் எனக்கு அந்த டைமில் என்னால் பணம் கொடுக்க முடியல. நீங்கள் சொன்னீங்க முடிஞ்சாலும் கொடுங்க, நீங்கள் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது நான் வந்தேன், எனக்கு கொடுக்க வந்தேன். ஆனால் அங்கேருந்து வாங்க கூட ஆள் இல்லை, அந்த அளவு ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்போ தான் ஐயா குருவை பார்த்தேன், ஐயா கொடுத்து பேசினேன். அப்படி அப்போ அப்போ என்னாச்சு, ஐயா காலில் எல்லாரும் தப்பு தான் வந்து விழுந்தாங்க, குழந்தைங்களாம் வச்சு விழுந்தாங்க, ஆசீர்வாதம் வாங்க, என்ன இப்படி விழுந்துறாங்களே, என்ன சாமியாரை கூட நினச்சி இந்த அளவு. அப்போ ஐயா நான் ஒருத்தர் முகத்தையும் அவர் பேச்சு வரும் போது கண்டுபிடிச்சிருவேன். ஐயா அப்போவே ஒரு துறவி மாதிரி இருந்தார். இப்போ சரின்றது அதுக்கப்புறமா நிறைய திரும்ப நான் அந்த கிளாஸில் சேர்த்துக்கான முயற்சி பண்ணியிருந்தேன். இப்போ சில தடங்கள் இருந்தது. அப்புறம் மேடம் சாந்தி மேடம் வந்து, உங்களுக்கு பூச நட்சத்திரம் சனி அதிபதி, அதனால் உங்கள் மனசு நிலைக்காது, அதனால் இப்போ எதை கற்றுனாலும் உங்களுக்கு நிலைக்காது, அதனால் ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்க ஆயில் எம்பும் போது அப்படின்னாங்க. சரி என்னடா அது, நான் பணம் கட்டினேன், 2000 ரூபாய் பணம் கட்டினேன், அட்வான்ஸ் அதே திருப்பி கொடுத்துறாங்க. என்ன மேடம் பணம் கட்டினா சேர்த்துக்க மாட்டீங்களா, அப்படிலாம் கிடையாது, ஒரு ஜாதகம் கற்றுக்கு நல்ல ஒரு தகுதி வேணும் அந்த மனநிலையை. என்னடா அது ஜாதகம் கற்றுக்கு போனால் நமக்கே ஜாதகம் பார்த்து வேணான்றாங்களேன்ட்டு ஒரு ஆச்சரியம் இருந்தது எனக்கு. பணத்தை கூட பெருசாக மதிக்கல, பணம் பல இடத்துல பணம் கொடுத்தா சேர்த்துப்பாங்க, எப்படி வேணால் சேர்த்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்காங்களேன்ட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இதுக்கப்புறம் இதில் உள்ள நுழைஞ்சி இதில் நான் தெரிஞ்சு கொண்டது பார்த்தீங்கன்னா ஏஎல்பியில் இந்த லக்ன நகரம் கான்செப்ட் எனக்கு தெரியும். இதில் ஐயாவோட 5 பாகம் புக்கும் நான் வாங்கி படித்தேன். ஏன்னா நடுவில் என்ன கொஞ்ச நாள் அள்ளி ஐயா கொஞ்ச நாள் கழிச்சு நான் சேர்த்துக்கிறேன்னாரு, அதனால் அந்த ஒரு 4 5 மாதத்துலேயே புக்கு வாங்கி படிச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறமா ஃபுல்லாக படித்து அதில் கொஞ்சம் பாதி புரிஞ்சு பாதி புரியல, சரி நம்ம கிளாஸில் தான் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போது இந்த கிளாஸில் ஐயா ஜூலியட்டில் சேரும்போது நிறைய கற்றுட்டேன். இப்போ இந்த லக்ன நகரது ஏஆர்பி ஏபி பா ஏபி நிறைய நிறைய கான்செப்ட், காரகத்துவம் ஆதிபத்தியம் இதெல்லாம் கொஞ்சமாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக, அதாவது ஒரு பில்டிங்கை அடிப்படையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறாங்க. இப்போ எங்கள் திருநூறில் ஒரு 63 நாயன் மேலே பூசலா நாயனார் வாழ்ந்த ஊர், அவர் மனசுலேயே கோயில் கட்டினார். அது போல் இவர் ஒரு ஒரு பில்டிங்கை அடிப்படையிலேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து அடிப்படை பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அழகாக மேலே எழுப்புறார். அது மாதிரி அடிப்படை ஸ்டெப்பை ஸ்டெப்பாக படம் நடத்தும், ரொம்ப அருமையாக இருந்தது, ஈஸியாக புரிஞ்சது, கடைசியில் கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாம் இணைக்கிற
சொல்லுது ரொம்ப அருமையா இருந்தது. அப்பவே நான் சொன்னேன், நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லிப்பேன், என்ன சார் 6 பால் 6 சிக்ஸ் அடிக்கிறீங்க. இன்னும் என்னுடைய கடந்த கால நிகழ்வுகள்லாம் போய் பார்த்தேன், இந்த பெயர் சாப்பிட்ட பேசிக் சாப்பிட்டது போட்டால் என் கல்யாணம் நடந்து, என் பிரிவு நடந்து, எல்லாமே கிளீனாக காட்டுச்சு. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இது ஆக்சுவலி அதுதான் நான் சாஞ்சி மேடம் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன், அதில் என்னன்னா இது ஒரு டைம் மிஷினு, இந்த டைம் மிஷினை நாம நல்லபடி யூஸ் பண்ணு. ஏன்னா இந்த பொதுவாகவே நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க, இது காலம் ஏந்திரும்னு. ஒரு 40 வருஷம் முன்னாடி 50 வருஷம் முன்னாடி போவாங்க, அப்புறம் 50 வருஷத்துக்கு ஃபியூச்சரில் போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா பெரிய சூப்பரான சூப்பர் சயின்ஸ் படமாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டு கூட கொடுத்தாலும் தெரியும், அந்த அளவுக்கு நல்லா ஓடிச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி டைம் மிஷின் கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் அது. அதான் இதுகாண்டி உண்மையாக இருந்தேன்னா ஐயா நம்ம மேலே வேற லெவலில் கொண்டு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் மேடம் கிட்ட சொன்னேன், நான் சொன்னேன். இதுக்கப்புறம் இதில் நிறைய தெரிஞ்சு கொண்டிருந்தேன் இயல்பில் நிறைய. இப்போ அப்புறமா இப்போ நம்ம அடுத்து தான் ஜாதகம் பார்த்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சீனியர் இப்போ நான் எம்பிஏ ஏசி சீனியர் கமல் செட்டி, அவர் வந்து இந்த இயல்பை பற்றி தெரிஞ்சுருந்தார், என்கிட்ட பேசியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்களும் வந்து வாங்க சார் கற்றுக்க சார் அப்படின்னா, சரி நான் வரேன், நீங்கள் கொஞ்சம் என்னோடய பிஸ்னஸ் எப்படிங்க பார்த்து சொல்லுங்கள். சரி, பார்க்கும்போது உங்களுக்கு கடன் இருக்கா சார் அப்படின்னு சொன்னேன். எப்படி கரெக்டாக சொன்னேன், உங்களுக்கு காட்டு சார் ஆறு இல்லை, இருக்கக்கூடிய கடன் தான் கார்டு பண்ணிவிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு, நான் ஃபேஸ்புக்கிலே போட்டிருந்தேன், எனக்கு என்ன யாரெல்லாம் ஜாதகம் பார்க்குறாங்களோ, அதுவும் குறிப்பாக மன வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டாலும் வாங்க, உங்கள் ஜாதகத்தை நான் ஆய்வு செஞ்சு உங்களுக்கு பலன் சொல்கிறேன், முடிஞ்சால் பணம் கொடுங்க, ஏன் நானும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன், முடிஞ்சால் பணம் கொடுங்க அப்படி சொன்னேன். அது நிறைய பேர் ஜாதகம் கொடுத்தாங்க, ஒரு 20-25 ஜாதகம் வந்தது எனக்கு. அதில் தான் எனக்கு இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு இலங்கை தமிழ் முதல் மாதிரியாக வந்தது. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஜாதகம் கேட்டாங்க பார்க்கணும் வந்தாங்களே தவிர யாரும் எனக்கு பணம் கிட்ட கொடுக்கல. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு கொஞ்சம் ஒரு சில பேர் சொன்னேன், ஒரு சில விஷயத்த முக்கியமாக. அப்போ அந்த இலங்கை தமிழருக்காக நான் பார்க்கும்போது முதல்ல அவர் ஆயுள் அந்த குடும்ப நலம் ஆரோக்கியம் இதை பற்றி தான் கேட்டிருந்தார். ஜென்ரலாக கேட்குறேன்னு சொன்னேன். அப்போ திடீர்னு அவருன்னு எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு எப்போ குழந்தை பிறகு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, என்ன சார் இது முதலே சொல்லக்கூடாதா, இந்த கேள்வி தான் கேள்வி இருந்தால் சொல்லுங்க சொல்லினேன். அப்போ தான் என்ன பண்ண, அவர் ஏற்கனவே எனக்கு பணம் ஒன்று 1000 ரூபாய் அனுப்பிச்சார். எனக்கு பொதுவாக சொல்லுவாங்க உள்ளூரில் வேணாம் பிடிக்காது, வெளியூரில் யானை பிடிச்சேன், என்னடா கிளாஸ் முடிச்சதுக்குள்ளே எனக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காருன்ட்டு, அது என்னை நம்பி வந்துட்டு அவருக்கு பலம் பார்த்தேன். மென்டர் கிட்டேயும் பேசி முதல்ல கஷ்டமாக இருந்தது 2-3 நாள் அது அதுக்கு குழந்தை பக்கம் கட்டு, எனக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாதகம் வச்சு பார்த்து ஒரு பலன் கேட்டு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து இப்போ சமீபத்தில் என்ன பார்க்கும்போது, நான் ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அலையன்ஸ் வந்து, அந்த பொண்ணு ஜாதகம் வாங்கி டீட்டெயில் வாங்கி அந்த பொண்ணுக்கே ஜாதகம் பார்த்து சொன்னேன், இப்போ 8 செப்டம்பருக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆகணுமா, நீங்கள் என்ன அட்லீஸ்ட் நீங்கள் அந்த கொஞ்சம் யோசிச்சு நிறைய விஷயத்தில் அவங்க வீட்டில் யோசிக்கணும். நீ சப்போஸ் என்ன கல்யாணம் பண்ணாலும் யாரையானா கல்யாணம் பண்ணிக்குமா, ஏன்னா பஸ்ஸு வர வேண்டியதுலாம் வரும், நீ ஏறிக்கோ, ஏன்னா உனக்கு அடுத்த பஸ் வந்து அடுத்த 2024 தான் வருது, அதனால் நீ இப்போ ஏறிக்கோ. ஸோ சில பேர் பஸ்ஸே வராமல் கூட போய்டும், ஏறிக்குமான்னு. ஸோ எனக்கு இது முழு நம்பிக்கையாக இருந்து, அதனால தான் ஐயா கூட சொல்லுவார் எனக்கு திட்டம் ஒருத்தர் இருக்காருன்னு, பட் அது நானாக தான் இருப்பேன்னு தெரியல. நான் விமர்சிப்பேன், அதே சமயம் நான் கரெக்டுனா ரொம்ப பாராட்டும் பாராட்டுவேன் அந்த மாதிரி ஆள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என்னுள் நடந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா தான் கொஞ்சம் இப்போ தற்போதைய பிரச்சனையாக இருக்காங்க. இப்போ வந்து ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போ அவள் நேரில் காலையில் விழுந்தால் கூட மணி ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் மாதிரி தான். என்னமோ இப்போ நான் மானசீகமாக டெய்லி காலைல கிளாஸ் ஆரம்பிக்கும் போது விலைக்கு ஏற்றி எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன், என் சாமி பக்கத்துலேயே வச்சுருக்கேன், வச்சு அப்படியே பூஜை பண்ணி டெய்லி வணங்குறேன். எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என் மனைவி குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஏன்னா தவறு செஞ்சேன் மன்னிச்சிருங்க, நன்றியாக உங்களை என்ன உங்களை நன்றியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய நிறைய மாற்றங்கள் வந்துருது. இப்போ நான் பொதுவாகவே நான் நிறைய குறை சொல்லுவேன், இப்போ இனிமேல் குறையெல்லாம் சொல்கிறது குறைச்சிக்கணும், இந்த புறம் பேசுறது கொஞ்சம் குறைச்சிக்கணும், நான் அது முடிவு பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் இது நிறைய நிகழ்ந்த மாற்றங்கள். ஏஎல்பி சாஃப்ட்வேர் பற்றி பேசுனா, அது உண்மையிலேயே பேசிக் சாஃப்ட்வேர் ரொம்ப, அதுலேயே நான் 10-20% தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிந்து. ஏன்னா அதில் ஏபி இருக்குது, ஏஆர்பி இருக்குது, பாவக பலன் இருக்குது, பஞ்சாங்கம் இருக்குது, கோச்சாரம் இருக்குது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு சூட்சமுக பாவங்களும் ஒன்று இருக்குது. அது பார்த்தேன்னா ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, என்னடா சிறப்பு சூட்சம் பாவம், இதில் இது உண்மையில இந்த பேசிக் கோர்ஸ் வச்சு இப்போ 5 நாள் 20 நாள் என்னால் 10-20% தான் அதில் உள்ள கற்றுக்க முடியுது. ஏற்கனவே நான் சொல்லணும்னு நினைச்சது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உண்மையிலேயே பாதி படம் தான் பார்த்துருக்கேன், இன்டர்வல் விட்ட மாதிரி இது. நான் ஐயா விட்டாரு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து பணம் இருக்குதோ இல்லையோ அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் சேர்த்து விட்டுருங்க. இப்போ கூட இந்த வகுப்புல சேரத்துக்கு முன்னாடி என்ன மாற்றம் நடந்ததுன்னா,
இந்த கேஸ் இந்த ஜூலை 8 சேர்த்த மாதிரி ஒரு வழக்கில் ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு மாட்டியிருந்தேன். அந்த வழக்கிலிருந்து என்னை விடுதலை அறிவிப்பு வந்தது. ஐயா கிட்டே சொன்னேன், பரவாயில்ல ஆரம்பமே விடுதலை அறிவிப்பு நல்லா இருக்குது. ஸோ அதுவும் நல்லா இருக்குது எனக்கு. இப்போ அந்த விறகு இந்த இப்போ ஐயா எனக்கு ஐயா கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன சொன்னா, அவர் பணத்தை மதிக்க மாட்டாரு. பணம் இப்போ வரும், எப்போ வேணாலும் போகணும். நானும் அந்த மாதிரி ஆள் தான். நான் எனக்கு அதை தான் எனக்கு ஐயா கிட்ட பிடிச்சது. அது ஐயா வந்து ரொம்ப யோசித்து நிதானம் பேசுவார், என்றைக்கும் சொல்லுவார் வார்த்தையில் கலந்து பேசுனேன். நானும் இவ்வளவு முயற்சி பண்ணுறேன். நான் தனியாக இருக்கிறதாக நிறைய பேசுவேன், மற்றபடி இது இல்லை இல்லை பேசுவேன். அதுக்கப்புறம் ஐயாவை பற்றி சொல்லணும்னா சாஞ்சய் மேடம் கிட்ட ஒரு தடவை ஆடியோ போட்டேன். அப்போ சொல்கிறேன், இந்த டைம் மிஷின் கண்டி உண்மையாக கரெக்டாக வந்து நம்ம எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினா ஐயாவுக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கொடுக்கணும்னா, ஐயாவுக்கு நிறைய நம்ம கரெக்டாக பலன் சொல்லி அவன் அவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணும். இப்போ 100 பேர் 1000 பேர் இவர் தான் தலைவர்னு சொன்னால் அந்த 1000 பேர் சக்தி அந்த தலைவருக்கு போகுது. அதனால தான் தலைவருக்கு வார்த்தை எது சொன்னாலும் எல்லாரும் கேட்குறாங்க. அது போல் நம்ம 5000 பேர் எவ்வளோ பேர் இருக்கிறோமோ ஜோதிடர்கள் எல்லாமே கரெக்டாக பலன் சொல்லி அவர் பேரும் புகழும் வாங்கி கொடுத்தா இந்த வருஷத்துக்குள்ளேயே ஐயாவுக்கு இந்த ஆயக்கலையில் ஒரு கலையை கண்டு இல்லையா ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு ஐயாவுக்கு உடனடியாக கலைமாமணி விருது வாங்கி கொடுக்கணும். நம்ம அவ்வளோ உழைக்கணும். அது உண்மையிலே இதுக்கு அப்புறம் அவர் இந்தியா முழுவதும் புகழானா இந்தியாவின் உயர்ந்து விருதான பத்மபூஷன் பத்மவிபூஷன் பத்மஸ்ரீ இதை கண்டிப்பாக ஒரு விருது ஐயாவுக்கு கொடுத்தே ஆகணும். உண்மையிலே டைம் மிஷின் உண்மையிலே ஃபாரின்ல ஒரு மிஷின் மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா யோசி இல்லாமல் உண்மையிலே அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. இவர் மிஷின் மாதிரி கண்டுபிடிக்கல, உட்காந்தத்துலேயே அந்த சாஃப்ட்வேர்லேயே கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம அங்கே போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உணர வைக்கிறாரு. இந்த அந்த இரு பத்து இருக்கு 10 வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா ப்ராப்ளம் அது உணர வைக்கிறார். நான் போய் பார்க்கணும், ஃபிசிக்கலாக போய் பார்க்கணும் வச்சு இல்லை, நம்ம மைண்டாக போய் பார்க்குற லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். உண்மையிலேயே இது ஒரு டைம் மிஷின் தான், பட் சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ ஐயாவுக்கு இது நோபல் பரிசு கூட வாங்குறதுக்கு முழு தகுதி கூட இருக்குது. நான் எதுவும் பஞ்சு உயர்த்தி நகர்த்தி எதுவுமே சொல்லலை. நான் இது ஏற்கனவே 1 மாதம் முன்னாடியே சொல்லிட்டேன் சாஞ்சய் கூட. நான் ஆடியோ கூட இருக்குது, நான் கூட அனுப்புகிறேன். அப்புறமா கடைசியாக வேண்டுகோள் இதுதான், அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக எனக்கு சேர்த்துக்க விரும்புகிறேன். என்ன என்ன டெஸ்ட் என்ன எக்ஸாம் ஒன்று வைங்க, பார்த்துட்டு கூட எனக்கு சேர்த்து வைங்க. வேறு எதுவும் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது எனக்கு. இந்த ஒரு கடலில் நைட்டில் தனியாக படகுல தனியாக இருந்தேன் நான். எனக்கு துடுப்பு கூட இல்லை, நான் எப்படி கரை சேருவேன்னு அவ்வளோ பிரச்சனை இருந்தேன். அந்த துடுப்பாக தான் நான் ஏஎல்பி நான் நினச்சேன். அதனால தான் ஐயா எனக்கு கொஞ்சம் தள்ளிகள் சில பிரச்சனைகளெல்லாம் உடனே சேர முடியாதால துடிச்சேன் நான். ஐயோ நான் ஆப்ரேஷன் பண்ணுற செஞ்சேன், ஐயா எனக்கு எப்படியாவது எனக்கு கரை சேர்த்துருங்க அப்படின்றதுக்காக அவ்வளோ துடிச்சேன் நான். ஏன்னா 100% இல்லை, 100, 120, 200% நம்பிக்கை இருந்தேன். அதனால தான் நான் குருவை ஐயா கூட குரு தேடினா தான் வருவேன். நான் இப்போ சமீபமாக தேடினேன், ஏன்னா அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆகணும் எனக்கு. அதனால தான் சண்டை போட்டால் நான் சேர்ந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்தேன். சிலரை மனசு புண்படுத்தினா தயவு செய்து மன்னிச்சுங்க. ஏன்னா நான் அந்த மன வேதனையில் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துருக்கேன். எனக்கு எனக்கு சரவன் சுற்றி சரவன் 360 டிகிரி எனக்கு பிரச்சனை இருந்தது. பொதுவாகவே 5 பிரச்சனைகளுக்காக தான் வருவாங்க. நான் இப்போ பார்த்து வரீங்க, கல்வி வேலை கல்யாணம் குழந்தை 5வது நோய். இந்த 5ல் எனக்கு 4 இருக்குது, நோயை தவிர மீது எல்லாம் இருக்குது. படிப்பு 5 வருஷம் முடிக்க முடியல, வேலை நிரந்தரமாக இல்லை, கல்யாணம் பிரச்சனையாக இப்போ 2வது கல்யாணம் பார்த்துட்டுருக்கேன். குழந்தையும் நான் பெற்ற குழந்தை 12 வருஷமாக பார்க்க முடியாமல் முன்னாள் மணி பழி வாங்கிக்கிறேன். இதெல்லாம் ஏன் காரணம், ஏன் இந்த அளவில் அனுபவிக்கிறேன், நம்ம என்ன காரணம் பண்ணணும்? போன கொரோனா முனை பையன் காலையில் வந்து மன்னிப்பு கேட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருப்பேன் அவனை பார்க்க முடியாது. அது அடுத்த நாள் ஊரடங்கு போட்டேன். ஸோ நான் இவ்வளோலாம் மாறினேன். ஏன்னா வாழ்க்கையில் இந்த அளவில் நான் யார் பர்மா நடக்கும் தெரியல. இப்போ ஐயா சொன்ன மாதிரி நான் D9 வச்சு தான் நிறைய ரொம்ப D9 தசாபுஜம் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த கான்செப்ட்லேயே எனக்கு. இப்போ நம்ம இறந்த கால கர்மா நிறைய பணத்தால 3 வருஷம் அப்புறம் அனுபவிக்கிறோம் பொழுது. ஆனால் இப்போ ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கோச்சார பலன், நான் இப்போ கடந்த ஒரு 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுவிலுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் 3000 பேர் கழுத்து வாங்கியிருக்கேன். அது மாதிரி 2017-2028 நிறைய மரங்கள் திருநூறு வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அத்தனை மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் யார் நட்டான்னு கேட்டிங்கன்னா என் பேரை தான் சொல்லுவாங்க. என் பேர் தெரியாத கூட என்னை இவர் தானே இவர் தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ விதவிதமான மரங்கள் கேட்டேன். அப்போ நான் நல்லா படிச்சுருந்தேன், நான் டெய்லி தண்ணியை வாளி எத்தனை மரத்தை ஊற்றி வளர்க்கும் போது நான் படித்தவங்க என் கூட படித்தவங்கலாம் வேலைக்கு போயின்னு இருப்பாங்க ஸ்டேஷனில். எல்லாம் என்ன நம்ம பைத்தியக்காரன் ஆகிட்டான், பாவம் இவனு வேலைக்கு வாழ்க்கை போச்சு இந்த மாதிரி ஆகிட்டான்னு நினைப்பாங்க. பட் நான் அதெல்லாம் நினைக்கல. எனக்கு ஆண்டவன் ஏதோ நான் பாவம் பண்ணியிருக்கேன் அப்போ 7 சனி நடந்த மாதிரி இந்த பாரம்பரியத்தில். பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது பூசணி வச்சு தான் சனி போயின்ட்டு இருந்தது, கொஞ்சம் பாதிப்பு இருந்தது. ஸோ அதனால் நான் என் கடமையை செஞ்சிருந்தேன். ஏன்னா நான் மரங்களை எப்படி நினச்சா நான் வளர்க்க முடியாது. என் பிள்ளைய என் மரங்களாக நினச்சி வளர்த்தேன் நான் கண்ணீரோடு. அந்த பழம் தான் உண்மையிலேயே
ஆண்டவன் என்ன பண்ணாங்க, நீ வந்து இங்க வாடகை வீட்டுல இருக்க கூடாது 10 வருஷமா, நீ உங்க வீட்டுக்கு போட்டு என் ஹவுஸ் ஓனர் சண்டையாக்கி தூக்கி போய் ஹவுஸ் கேஸ் புக் பண்ணி கடைசியில் ஒரு 10 நாள் சிறையில் இருந்து ஜாமீன்ல வந்து எங்க வீட்டுல வந்து விழுந்த அந்த எனக்கு சொந்த வீடு கிடைச்ச மாதிரி. ஆனா எங்க வீட்டு வீட்டுல பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இப்ப அதுக்கப்புறமா அந்த நான் தண்ணி ஊத்த வளர்த்த மரம் இப்ப நல்ல பெரிய உயரமா வளர்ந்துருக்கு. இந்த நேற்று கூட நாவல் மத்த என் கலையை வச்சிட்டாங்க, என் மனசு அப்படியே பதிச்சுது, யாரா இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு. இன்னைக்கு அந்த மாதிரி சேவை செஞ்சதுனால தான் பலன்தான் என் பொழுது. கடைசியில நான் மூலதனம் ஆன்மீகத்துக்கு நோக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஜோதிடமும் ஆன்மீகம் ஒன்று தான், இரண்டும் ரெண்டு தண்டவாளம் மாதிரி தான். ஸோ அதில் இதில் ஒரு தண்டவாளத்தில் கால வச்சிட்டேன், அடுத்த தண்டவாளம் குடிசத்தில் முழுசாக வைப்பேன் நான். இப்போ ஐயா ஏஎல்பி கிடைச்சதும் உண்மையிலேயே நான் இந்த இந்த சமீப காலம் 5 வருஷமா செஞ்ச 10 வருஷம் செஞ்ச சமூக சேவை தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் நினைக்கிறேன். இப்போ என் மென்டர் கூட சொன்னார், உங்களை அடுத்த வருஷம் குழந்தைய பிறந்துடும் கூட சொன்னேன். அந்த அளவில் நான் இப்போ எந்த இது நான் கணிச்சிருக்கேன். இது மாதிரி இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கணிக்க ஆரம்பிச்சு இதை முழுசாக என்ன மாதிரி வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சமூக சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு காசு வாங்குவேன், சிலவங்க வாங்காம கூட போகலாம். ஆனால் வசதியான கூட நல்லா வாங்கணும் ஆசைப்பட்டேன், முடியும் வாங்குவேன், கண்டிப்பாக வாங்குவேன் நான். இப்போ நான் இந்தியாவில் இருந்தால் 500 வாங்குவேன், ஃபாரின்னா 1000 2000 எவ்வளோ வேணால் வாங்கலாம் ஏன்னா டாலர். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நான் தொழில் மேலே செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஐயா எனக்கு அட்வான்ஸ் கோர்ஸ்லையும் சேர்த்து விட்டு பண்ணணும். நான் மாஸ்டர் கிளாஸ் அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அட்வான்ஸ். ஏன்னா பாதி படத்துலேருந்து போனால் எனக்கு முழு படம் தெரியல. நேற்று கூட ஐயா காலையில் சொன்னார், யாரோ ஒருத்தர் அந்த முத்து முழு படத்தையும் போட்டாருன்ட்டு. அந்த ஃப்ளோ இது முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, இந்த ஃப்ளோ சார்ட்டு மட்டும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்ஜினியரு. இந்த பெட்டுன்னு சொல்லுங்க, ப்ரோக்ராம் எவல்யூஸ் ரெவன்யூ டெக்னிக், அந்த ஃப்ளோ சார்ட்டில் இப்போ லக்னாவுக்கு நச்சராதிபதி, அடுத்தது என்ன என்ன பாகம் பார்க்கணும், அப்புறம் D9 நடக்கணும் என்ன D9 பார்க்கணும், நடக்காதனா என்ன சொல்யூஷன், அது மாதிரி SR போட்டு ஃப்ளோ சார்ட் போடணும்னு மென்டர் கிட்ட இவ்வளோ சொல்லியிருந்தார், CR முத்து சார் கிட்ட சொல்லியிருந்தேன் அவருடைய. பட் அந்த ஃப்ளோ சார்ட் போனோன்னா எனக்கு முழு கதையும் தெரியணும். அதுக்காக எனக்கு அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்து முடிச்சு கேட்டு முடிவு கழிக்கிறேன். எல்லா குருமாளுக்கும் ஐயாவுக்கும் எனக்கு நான் எதனா தவறு செஞ்சுன்னா மன்னிச்சுங்க.